இந்தியா மற்றும் தென்கொரியாவில் பணியாற்றும் சாம்சங் நிறுவன ஊழியர்களின் ஊதிய முரண்பாடு குறித்து தற்போது பார்க்கல தென்கொரியாவில் பணியாற்றும் சாம்சங் நிறுவன தொழிலாளர்களுக்கு மாதம் நான்கரை லட்சம் முதல் ஆறு லட்சம் ரூபாய் வரை ஊதியம் வழங்கப்படுகிறது இந்தியாவில் பணியாற்றும் சாம்சங் தொழிலாளர்களுக்கு முப்பதாயிரம் முதல் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை ஊதியம் வழங்கப்படுகிறது கொரியாவில் பணியாற்றும் சாம்சங் தொழிலாளர்கள் வாரத்தில் ஐந்து நாட்களில் நாற்பது மணி நேரம் பணி செய்ய வேண்டும் இந்தியாவில் பணியாற்றும் அந்நிறுவன தொழிலாளர்கள் வாரத்தில் ஆறு நாட்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் முதல் அறுபத்தி ஆறு மணி நேரம் வரை வேலை செய்ய வேண்டும் இதில் இரண்டு நேரம் கட்டாயம் கூடுதல் பணியாற்ற வேண்டிய நிர்பந்தம் உள்ளது தென்கொரியாவில் ஒரு மணி நேரம் உணவு இடைவேளை கிடைக்கிறது இந்தியாவில் நாற்பது நிமிடங்கள் மட்டும் உணவு இடைவேளை விடப்படுகிறது அங்கு தேநீர் இடைவேளை முப்பது நிமிடங்கள் இங்கோ இருபது நிமிடங்கள் மட்டுமே அங்கு பத்து வருடம் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு வீடு கட்டித்தரப்படுகிறது குடும்பத்தின் மருத்துவ செலவையும் நிறுவனமே ஏற்கிறது ஆனால் இந்தியாவில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு வீடு கட்டுவதற்கு கடன் உதவி கூட செய்து கொடுக்கப்படுவதில்லை தொழிலாளர்களின் மருத்துவச் செலவை மட்டும் நிறுவனம் ஏற்கிறது தென்கொரியாவில் சர்வதேச தொழிலாளர் சட்டத்தின்படி சாம்சங் தொழிலாளர் கூட்டமைப்பு என்கிற சங்கம் செயல்படுகிறது இந்தியாவில் தொழிற்சங்கத்திற்கான பதிவை கூட மாநில அரசு மேற்கொள்ளவில்லை என்பது தெரிய வந்துள்ளது புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல் நவநீதகிருஷ்ணன் கிருஷ்ணன்